வணக்கம். வருகிற 6ஆம் தேதி என்று திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய முருகன் மகனில் நடைபெறக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய முதல் மகளிரணி மாநாட்டிற்கு தமிழகம் தழுவி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெருந்திரளாக நம்முடைய தேவேந்திரகுல மகளிர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். கடந்த ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் ஒய்எம்சிஏ அரங்கில் தமிழகத்தினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக பட்டியல் பிரிவிலே இருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் வெளியேற வேண்டும், தேவேந்திரகுல வேளாளர் என்று அடையாளப்படுத்த அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்ற மகத்தான மாநாட்டை நடத்தி காட்டினோம். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி என்று டெல்லியில மிகப்பெரிய பேரணியை நடத்தி காட்டினோம். 2018 மே 6ஆம் தேதி விருதுநகர் பட்டபுதியில் உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு பட்டியல் வெளியேற்ற மாநாட்டை தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வெற்றிகரமாக நடத்தினோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது 6ஆம் தேதி அன்று தென்காசியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மகளிர் அணி மாநாடு நடைபெறவிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. நம்முடைய புதிய தமிழகம் கட்சி தோன்றுவதற்கு முன்பாக நம்முடைய அமைப்பு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பாக ஒரு சமூக அமைப்பாக செயல்பட்டோம். தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பில் நம்முடைய அமைப்பின் சார்பாகத்தான் தமிழகத்தில் தேவேந்திரகுல மக்களுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கவும் அவருடைய மண்ணுரிமை மனதுரிமையை வாழ்வுரிமையை மீட்டெடுக்கவும் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக 1995 கொடியுங்குளம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த கொடியுங்குளத்துக்கு நீதி கேட்டு அதே ஆண்டு 1995 அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையிலே நடத்திய பேரணி, அதற்கு பிறகு தொடர்ந்து நடத்திய போராட்டங்கள், 1996 மார்ச் 6ஆம் தேதி மதுரையிலே நடைபெற்ற தேவேந்திரகுல வேளாளருடைய மாநாடு, அதேபோல 1997 தலைவர் சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் போக்குவரத்து கழகத்துக்கு சூட்டப்பட வேண்டும், அதைத் தொடர்ந்து மாந்தோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள் என்று அடுக்கடுக்காக தமிழகத்திலே நடைபெற்ற அனைத்து போராட்டங்களிலேயும் நம்முடைய தேவேந்திரகுல பெண்மணிகளே முன்னணியிலே நின்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர்களும் தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய பெண்மணிகளே. எனவே தேவேந்திரகுல வேளாளருடைய அடையாள அமைப்பில் கடந்த 20 ஆண்டு காலத்தில் தென் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக மாற்றத்தில் நம்முடைய தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய பெண்களை விட்டுவிட்டு எதையுமே பார்க்க இயலாது. அந்த அளவிற்கு அவர்களுடைய போராட்டங்கள், அவர்கள் திரண்ட அணிவகுப்புகள் இந்த சமுதாயத்தை பல்வேறு ஒடுக்குமுறைகளில் இருந்து மீட்டெடுப்பதற்கான வலுவான போராட்டங்களுக்கு அவர்கள் வலு சேர்த்திருக்கிறார்கள். எந்த போராட்டமாக இருந்தாலும் சார், அதே 1997 ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்று
ஆடவரும் ஆகிய ஒரு பேரணியை நடத்தினோம். சென்னை உயர்நீதிமன்றம் ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட கட்டளைகளை போட்டது. அந்த கட்டுப்பாடுகளையும் மீறி மிக அதிகளில் அந்த பேரணியில நம்முடைய தேவேந்திரோட பெண்கள் தான் கலந்து கொண்டார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய போராட்டத்தில் மாஞ்சோலையிலிருந்து நெல்லை வரையில் ஏறக்குறைய 75-80 கிலோமீட்டர் நடந்து வந்ததில் இரவிலையும் பகலையும் குழந்தைகளோடு இந்த போராட்டத்தை கலந்து கொண்டவர்கள் நம்முடைய தேவேந்திர தாய்மார்கள். 1999 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று வால்பாறையிலே துவங்கி 110 கிலோமீட்டர் கோவை, ஆலியார், பொள்ளாச்சி, கோவையில் நடைபெற்ற நடைபெறத்தில் பெருந்தலாக பங்கு பெற்றவர்கள் நம்முடைய தேவேந்திர தாய்மார். எனவே தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்றில் எழுச்சியில் தேவேந்திர மக்களுடைய வரலாற்றில் எழுச்சியில் நம்முடைய தாய்மாருடைய பங்கு என்பது அளப்பரிய கரியது. எனவேதான் நாம் அடுத்த கட்டத்தில் நகர்ந்து செல்வதற்கு உண்டான பல்வேறு விதமான நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய அடுத்த கட்டமாக நம்முடைய மகளிர் அனைவரையும் ஒருங்கிணைக்கவும் அவர்களுடைய வாழ்வில் ஒளியூட்டவும் பல்வேறு விதமான வியூகங்களை வகுக்க ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தென்காசியிலே நம்முடைய மகளிர்கள் கூடுகிறார்கள். மகளிர் என்றால் நாம் தனித்து பார்க்கக்கூடாது. நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள். எனவே புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கட்சியினுடைய நம்முடைய சமுதாயத்தினுடைய உந்து விசையாக திகழ்ந்தவர்கள், திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், திகழப்போகக்கூடிய நம்முடைய பெண்மணிகளை இந்த மாநாட்டிலே பெருந்திரளாக பங்கு வைக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் இருக்கிறது. எனவே ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு காலை 9:30 அனைவரும் மகாலுக்கு வந்துவிட வேண்டும். அதற்குண்டான எல்லா விதமான ஆயத்தப் பணிகள், மாநாட்டில் பதாகைகள் வைப்பது, அனைத்து மாவட்டங்கள் ஒன்றியங்களில் போஸ்டர்கள் ஒட்டுவது, ஃப்ளக்ஸுகள் வைப்பது, அவர்களுக்கு நம்முடைய தாய்மார்களை சகோதரர்களை அழைத்து வருவதற்கு வாகனங்களை அமர்த்துவது போன்ற பணிகளை நம்முடைய புதிய தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் முன்னின்று செய்திட வேண்டும். அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதும் அவர்களை பாதுகாப்பாக திருப்பி அவர்களை எடுத்துக் கொண்டு செய்வதற்கு பொறுப்பும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2017 நடைபெற்ற மாநாடு வரலாறு படைத்ததோ, டெல்லி பேரணி வரலாறு படைத்ததோ, அதேபோல் பட்டம்பூரில் நடைபெற்ற மாநாடு உலகளவிலே பிரசித்தி பெற்றதோ, அதேபோல் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய தேவேந்திர மகளிரின் மாநாடும் வரலாறு படைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அதை மனதிலே வைத்து வைத்து நம்முடைய புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் இப்பொழுதே அதற்காக ஆயத்தமாகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தென்காசியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.